மாவட்டத்தில் கீழத்தூவில் கிராமத்தில் நடைபெற்றிருக்கிறது. நான் எதற்கு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால், உண்மையான சம்பவங்களை மனமாச்சரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும். இந்த சம்பவம் நடந்து 4 தினங்கள் ஆகிவிட்டது. ஆனால் வெளியில் சாத்தாங்குளம் சம்பவம் மாதிரியோ அல்லது மற்ற சம்பவங்கள் மாதிரியோ இந்த சம்பவம் வெளியே வரவில்லை. எந்த டிவியாக இருந்தாலும் பெயர் சொல்ல விரும்பவில்லை, எந்த டிவியாக இருந்தாலும் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் இதில் ஒரு முழு அக்கறையோடு ஒரு நடுநிலையை நான் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதை வெளியிட்டாலும் விடாட்டால் எனக்கு கவலை இல்லை. நியாயம் என்பது ஒன்று வேண்டும். ஒரு ஏழை, பரம ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மணிகண்டன், கீழத்தூவல் காவல் நிலைய சலகத்தை சேர்ந்தவர், போலீஸ்காரர்களால் வயல்வெளியில் மிதித்து அடிக்கப்பட்டு, தொடையில் ஏறி அடிக்கப்பட்டு, அவருடைய மர்ம உறுப்பு ஆண்குறியில் ஏறி மிதிக்கப்பட்டு, பிறகு காவல்துறை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஸ்டேஷனில் இருந்து அடித்து 7 மணிக்கெல்லாம் அவருடைய தாய்க்கு ஃபோன் வருகிறார். அந்த ஃபோனில் என்ன சொல்கிறார்கள், உங்கள் மகனை அழைத்து போங்கள் என்று சொல்கிறார். மணிகண்டன் மீது, மணிகண்டன் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் படித்து கொண்டிருக்க, ஆங்கில லிட்ரேச்சர் படித்து கொண்டிருக்கிறார், முதல் பட்டதாரி, மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் தகப்பனாருக்கு கண்ணு தெரியாது, தாயாருக்கு கல்லீரல் நோய். மணிகண்டன் மீது காவல்துறையில் காவல் நிலையத்திலோ இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கும் கிடையாது. ஆனால் ஒரு சோதனை செய்கிறார்கள். இதில் மூத்த காவல்துறை அதிகாரி, இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, அவர் பத்திரிகை நான் டிவியில் பார்த்தேன், இந்த கொலைக்கும் மணிகனுடைய சாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் நேரடியாக பார்த்தாரா? அல்ல, யாரிடம் விசாரித்தாரா? காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யை இந்த மாவட்ட எஸ்பி சொல்கிறார். கார்த்திக், என்ன தைரியம் அவருக்கு? காக்கி சட்டையை காப்பாற்ற வேண்டுமா? அதே நேரத்தில் தனி மனிதனுடைய உயிர் முக்கியம் அல்லவா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு செய்தது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது யார் தவறு செய்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அநீதி ஏற்பட்டால் மக்களிடம், பொதுமக்களிடம் அநீதி எதுவும், எந்த அநீதி ஏற்பட்டால் அதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது பத்திரிகையுடைய கடமை. ஆக இந்த மணிகண்டன் சாவு நிச்சயமாக காவல், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு போட வேண்டும், கொலை வழக்கு போட வேண்டும், 302 செக்ஷன் போட வேண்டும். இறந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் எந்த மாவட்டத்திலும், எந்த சமூகத்திற்கும், எந்த ஏழைக்கும் நடக்கக்கூடாது. திருமலை என்கின்ற ஒரு டிஎஸ்பி அவர் சொல்லியிருக்கிறார், பெற்ற தாய் தகப்பனே மருந்து ஊற்றி கொண்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு அநீதி பார்த்தீங்களா? பத்திரிகையாளர்களை தயவுசெய்து வெளிப்படுத்த திருமலை பேரணியெல்லாம் சொல்லணும். யாராவது அடித்து, போலீஸை அடித்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். தாய் தகப்பனை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஃபோட்டோ எடுத்து யாரும் சாட்சியோட வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்கன்னு யாரும் எந்த காவலத்திலும் சொன்னது கிடையாது. ஆட்டோ எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்டோவில் நீங்கள் நிற்க வச்சு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒடிஞ்சு போயிருக்கு. ஆக இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது கொலை வழக்கு போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது. நியாயமான முறையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நியாயமான முறையில் வர வேண்டும். அதற்காக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தொடர்ந்து குரல் கொடுக்கும். இதுமாதிரி ஏழைகளுக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும்.
ஆக நியாயமான ஒரு விசாரணை வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்தில் முதலமைச்சர் பெரிய வருத்தம் தெரிவிப்பது என்று சொன்னால், சாத்தாங்குளம் சம்பவம் நடக்கும்போது அதிமுக ஆட்சி நடந்தது. அதிமுக ஆட்சி நடக்கும்போது அன்றைக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணி 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரையிலும் இவருடைய ஆட்சி நடைபெறுகிறது. உண்மையிலே நான் வருத்தப்படுகிறேன். நேர்மையான ஆட்சியாக இருந்தால் அவர் இதுக்குள் அறிவிக்க விட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லையேல் முன்பு ஒரு முதுகுளத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது, அதற்கு பிறகு அழிந்து போன காங்கிரஸ் கட்சி இன்று வரையிலும் தமிழகத்தில் வரவில்லை. மீண்டும் முதுகுளத்தூரில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது முடிவு என்னங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்.